வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட தடை. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையும் உருவான பின்னடைவும். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகம் முழுவதும் வாகன பயன்பாடு மிகவும் பெருகிவிட்டது. இதனால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதோடு குற்றச்சம்பவங்களும் மிகவும் துரிதமாக பெருகி வருகின்றன. குற்றச்சம்பவங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையும் மிகுந்துவிட்டது. இத்தகைய வகையில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் வாகனங்களில் சிலர் காவல்துறையினரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக விஐபி போன்ற பாவனையில் தங்கள் வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொண்டு வலம் வருவதுண்டு. இத்தகைய ஸ்டிக்கர்களால் காவல்துறையினரே உண்மையிலே குழப்பமடையும் சூழலுக்கு தள்ளப்படுவதுண்டு. இத்தகைய ஸ்டிக்கர்கள் மூலம் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் எளிதில் அவ்வாகனங்களில் தப்பிவிடுவதாகவும், எனவே இனிமேல் அதாவது மே 1, 2024 பிறகு யாருடைய வாகனமாக இருந்தாலும் அதில் டாக்டர், வழக்கறிஞர், ஊடகம், TNEB மற்றும் தலைமைச் செயலகம் என்ற வகையில் ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது எனவும், அவ்வாறு ஒட்டியிருந்தால் மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையினரால் ஒரு வார காலத்திற்கு முன் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வறிவிப்பில் உண்மையிலேயே டாக்டர், வழக்கறிஞர், ஊடகம் என்ற வகையில் பணிபுரிபவர்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைத்து தரப்பினருக்கும் ஒரு பொதுவான அறிவிப்பாக இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் மற்றும் அத்துறை சார்ந்தோரை முகம் சுழிக்கச் செய்யும் செயலாக அமைந்தது. உண்மையிலேயே பயின்று பட்டம் பெற்று தங்கள் சொந்த பணத்தில் வாகனம் வாங்கி பயன்படுத்துவோர்கள் தங்கள் தொழில் சார்ந்த வாசகங்கள் மற்றும் குறியீடுகளை தங்கள் வாகனங்களில் பயன்படுத்த விடுவிக்கப்பட்டிருந்த தடை பெரும் எதிர்ப்பு அலையை உருவாக்கியது. இதன் விளைவு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். குற்றவாளிகள் எளிதில் தப்பிவிடுகின்றன என்பதை காரணம் காட்டி உண்மையான மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், ஊடகங்களில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்தவர்கள் தங்கள் வாகனங்களில் தங்கள் துறையையோ அல்லது குறியீட்டையோ பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை தனி மனித உரிமைக்கு எதிராக விடுவிக்கப்படும் ஒரு சவாலான நடவடிக்கையாகும். தவறுதலான வகையில், உண்மைக்கு மாறான வகையில் மேற்கண்டவாறு வாகனங்களில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர்களை வாகன தணிக்கையின் போது கண்டறிந்து அத்தகைய போலியான நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுவே காவல்துறையின் வேலையாகும். அதை தவிர்த்து யாருமே இத்தகைய ஸ்டிக்கர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது ஏற்கத்தகுந்த ஒன்று அல்ல. எனவே பெரும்பாலானோரின் எதிர்ப்பை அடுத்து மேற்கண்டவாறு கண்மூடித்தனமாக விடுவிக்கப்பட்ட உத்தரவு பின்வாங்கப்பட்டு தவறான நபர்களுக்கே தடை பொருந்தும் என்றவாறு மாற்றிக்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடாமல் சட்ட ஒழுங்கை காப்பதே காவல்துறையின் செயல்பாடாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை சங்கடப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது காவல்துறைக்கு பெருமையாகாது. தனி மனித சுதந்திரம் மதிப்போம், சங்கடமின்றி வாழ வழி செய்வோம். தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.